வணக்கம். என் பேர் டாக்டர் ரிப்பப்ளிகா ஸ்ரீதர். நான் வந்து ஒரு வலி நீக்கம், முதியோர்கள் மற்றும் ஆதரவு சிகிச்சை நிபுணர். டாக்டர், பெண்களுக்கு அதிகரித்து வரக்கூடிய இந்த மார்பக புற்றுநோய் பற்றி உங்களோட கருத்து என்ன? மார்பக புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு அதிகமாக இப்போ வரக்கூடிய காலகட்டம். இப்போ தான் வருதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, பழைய காலத்துலேயும் இருந்திருக்கோம். நிறைய பேர் வெளியில் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்களுக்கு ஒரு மூதாத்திங்க ரெண்டு மூணு பேர் வந்தாங்க. ஒருத்தருக்கு 80 வயசு, ஒருத்தருக்கு 74 வயசு. இல்லை இல்லை, இந்த கட்டி இது வாடகை ஏதோ தண்ணி மாதிரி வடியும், இது மாதிரி இருக்கும்னு 5-6 வருஷம் அவங்களே அடக்கி வச்சுட்டு இருந்தாங்க. பட் எங்ககிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா நுரையீரல் எல்லாம் பரவி அதுக்கப்புறம் தான் வந்து சேர்ந்தாங்க. எதுக்காக வந்தாங்கன்னா மார்பகத்தில் பிரச்சனைன்னு வரலை, அவங்களுக்கு வந்து இருமல் அந்த மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா அந்த மார்பக புற்றுநோய் நுரையீரல் பூரா பரவிட்டதுனால அதனால வந்து சேர்ந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ என்ன நம்ம பார்க்கணும் மார்பக புற்றுநோயில் அப்படின்னு குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மாறுதல், என்னோட மார்பகத்தில் மாறுதல், அதே மாதிரி வலின்னு வெயிட் பண்ண வேண்டாம், வேறு ஏதாவது டிஸ்சார்ஜ், இல்லை வந்து பாலோடு சேர்ந்து ரத்தம் கலந்து வர மாதிரி, இல்லை அக்கல்ல கட்டி. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அக்கல்ல கட்டி வரும், சூடு கட்டி சூடு கட்டி சூடு கட்டின்ட்டுருப்பாங்க. ஆக்சுவலி மார்பக புற்று நோயினாலேயே அங்கே நெறிக்கட்டுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்ம கவனமாக வச்சுக்கணும். வலின்னு வெயிட் பண்ண வேண்டாம். மார்பகத்தில் ஏதாவது இப்போ எதுக்கு அதிகமாக வருதுன்னு நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் எத்தனை குழந்தை வரதும் பண்ணுறாங்க. இப்போ இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஸோ அந்த பால் ஊறுதல் வந்து அப்ரப்டாக நிறுத்தணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அணுக்கள் வேறு மாதிரி வாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக டைட் ஃபிட்டிங் க்ளோத்ஸு. இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க ஷேப் வேறு, ஏதோ அந்த வந்து கம்ப்ரெசரு அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி டைட் ஃபிட்டிங்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். நிறையா பர்ஃப்யூம்ஸ் விச் பிளாக் த பிளட், அதாவது அந்த ஸ்வெட்டு வராமல் இருக்கிறதுக்கு ரோல் ஆன்ஸு, அதெல்லாம் அதிகப்படி யூஸ் பண்ணுறதுலாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணும். ஏன்னா நம்மளே வந்து அங்கேருந்து வர நச்சு பொருளை பிளாக் பண்ணிடுறோம் இதெல்லாம் போட்டு. ஸோ மார்பக புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் சேஞ்ச் ஆறு. ஸோ அது எந்த மாதிரி ஏஜ் குரூப்னு நீங்கள் கேட்கலாம். 35-45 வயசு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டைம் ஹார்மோன்ஸ் மாறும் ஒரு ஒரு ஸ்டேஜில். அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக ஃப்ரீக்வெண்ட்டாக செக்அப் பண்ணும். ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று செல்ஃப் பிரெஸ்ட் எக்ஸாமினேஷன். நானே என் மார்பகத்தில் அதெல்லாம் இப்போ கூகுளில் எல்லாமே வருது, செக் பண்ணி உள்கை உள் பாதம் வச்சு ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு ஏதாவது கட்டி இருக்கா, மாறுதல் இருக்கா, சைஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லை வலி இருக்கா, அது ஒன்று பார்க்கலாம். அதே மாதிரி மாதர் விழா முன்னாடி அடிக்கடி எனக்கு மார்பு டைட் ஆகிட்டு வலிக்கும் அப்படின்றவங்க புற்றுநோய் ஆகுன்றது கிடையாது, ஆனால் உங்களுக்கு அதிகமாக ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால ஒரு செக்அப் நீங்கள் அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணணும். அதே மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ இருந்திருக்கு மார்பக புற்றுநோய் இல்லை வேறு, கண்டிப்பாக குடும்பத்தில் இட் இஸ் எ ஜெனட்டிக் டிசீஸ் ஆல்சோ. நிறையா பேர் நினைக்கிறாங்க இது ஜெனட்டிக் கிடையாது, திடீர்னு வருது தொட்டுவார வியர்த்தி இதெல்லாம், இட் இஸ் நாட், யாராவது தொடர்றதுனாலலாம் இது வராது, இது உள்ளூர இருக்கிற சேஞ்சஸ்ஸு. கண்டிப்பாக ஜெனட்டிக் ரீசன் இருக்குது. குடும்பத்தில் யாருக்கோ புற்றுநோய் இருக்குன்னா எனக்கு வர்றதுக்கு சான்சஸ் அதிகம், இதுதான் உண்மை. ஸோ மார்பகத்தை பொறுத்த வரைக்கும் இது கண்டிப்பாக நம்ம லைஃப் ஸ்டைல் ஒரு காரணம், ஃபுட்டு ஒரு காரணம், ஹார்மோன் சேஞ்சஸ் ஒரு காரணம். ஸோ மற்றபடி இதெல்லாம் முடிச்சிட்டோம் இல்லைங்களா, மன ரீதியாக அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு நிறைய நாங்கள் பார்த்தோம். நாங்கள் இன்ஃபேக்ட் ஒரு ரிசர்ச் கூட பண்ணோம். சிங்கிள் லேடிஸ் இருக்காங்க இல்லைங்களா, டிவோர்சீஸ், அவங்களுக்கெல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட 120 பிரெஸ்ட் கேன்சர்ஸ் எடுத்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 30% சிங்கிளாக இருக்கிறவங்களுக்கு மார்பக புற்றுநோய் அதிகமாக வந்திருக்கு. அதுக்கு காரணம் பல பல விஷயமாக சொல்லலாம். ஹார்மோன்ஸ் கரெக்டாக வந்து பேலன்ஸ் ஆகாமல் ரீசன், ஈஸ்ட்ரஜன் ஹையாக இருக்கிற ரீசன், அதே மாதிரி மாதர் விடம் கரெக்டாக வராமல் அது மூலமா நச்சுகள் இருக்கிறதுனால இது அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. டாக்டர், உடல்ல உருவாகக்கூடிய எல்லா கட்டிகளுமே புற்றுநோயா தான் இருக்குமா, இல்ல அது எப்படி தெரிஞ்சுக்கணும்? இப்போ உடல்ல வந்து எங்க கேன்சர் கட்டி வரும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எந்த பாகத்துல வேணாலும் கேன்சர் வரலாம். தோல்ல வரலாம், கண்ணுல வரலாம், நெயிலில் வரலாம், வாயில் வரலாம், ஓரலில் வரலாம், கம்ஸில் வரலாம். இது எப்படி அப்படின்னா எல்லாமே கட்டியாக தான் வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு அல்சராக வந்து கூட அது மேலே கட்டியாக கேன்சராக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாம் எங்கே வரும் அப்படின்னா எங்கே வேணாலும் வரும் கேன்சர். அதிகமாக வரக்கூடிய இடங்கள் சுரபிகள் நிறையா மாறுற இடமும் லைஃப் ஸ்டைல் மாறுற இடமும் அந்த மாதிரி இருக்கிறது, நம்ம லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கிறது, அந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம கண்டிப்பாக கவனம் செலுத்திட்டா புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு நம்ம கண்டிப்பாக தவிர்க்கலாம். அதுக்குன்னு நம்ம போயிட்டு
அதிகமாக இப்போ நான் நிறைய பேர் பார்க்க, நான் ஃபிட் பண்ணுறேன் டாக்டர், நான் இவ்வளோ தூரம் வாக் பண்ணுறேன், நான் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன் எல்லாம் பண்ணிவிட்டு மனசில் வந்து ஒரு அழுத்தமும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்தது வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணாலும் அந்த நெகட்டிவ் செல்ஸ் வளரதான் ஆரம்பிக்கும். ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி, பாசிட்டிவ் தாட், பாசிட்டிவ் ஃபுட்டு, டாக்ஸிக் ஃபுட் இல்லாமல் நீங்கள் யோகா தான் பண்ணும் இதுதான் பண்ணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எது உங்களுக்கு விருப்பமோ அது பண்ணாலே டிப்ரெஷனுக்கு வழி விடாமல் பண்ணாலே பெட்டர். இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நான் கண்டிப்பாக நிறையா மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 100% பிரெயின் டியூமரோ இல்லை இயரில் ஏதாவது இஷ்யூஸ் வர்றதுக்கு 100% சதவீதம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து அடிக்கடி பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும், காதை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அது நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஸ்டிமுலேட் பண்ண கண்டிப்பாக வந்து தட் கேன் காஸ் அ கேன்சர். ஸோ இது நம்ம மைண்டில் வச்சுக்கணும். டாக்டர், புற்றுநோயாளிகளை தொடுறது பார்க்கறது இது எல்லாத்தையுமே தவிர்க்கணும்னு சொல்கிறாங்க, எதுக்காக அப்படி சொல்கிறாங்க, ஏன்? இப்போ புற்றுநோய் வந்து கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ஒருத்தரை தொட்டால் புற்றுநோய் இருக்கிறவங்களுக்கு தொட்டதுனால கண்டிப்பாக அது வராது, கம்யூனிகபிள் டிசீஸ் கிடையாது. அதனால் ஏன்னா நிறைய சம்பவம் நாங்கள் பார்த்துருக்கோம், புற்றுநோய் எங்கள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஓனர் என்னை காலி பண்ண சொல்லிட்டாரு, எனக்கு புற்றுநோய் இருக்குன்னு. ஸோ நாங்கள் வந்து பாலியேட்டிவ் கேர் சிகிச்சைனால நாங்கள் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு சொல்லுவோம், இது அப்படிலாம் தொட்டுவாரட்டிலாம் கிடையாது. எப்போ நம்ம கவலைப்படணுன்னா லங்கில் இன்ஃபெக்ஷன் இருக்குது, நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, அவங்க இருமுறாங்க, அந்த மாதிரி சமயத்தில் நம்ம கவனமாக அவங்கள கவனிச்சுக்கணுமே தவிர கண்டிப்பாக இவங்கள தொட்டதுனாலையோ இல்லை கேன்சர் வந்து ஒரு தொட்டுவார் வியாதி கிடையாது. டாக்டர், இந்த புகைப்பிடிக்கிறது மற்றும் புகையிலை பழக்கத்துக்கும் புற்றுநோய்க்குமான தொடர்பு என்ன டாக்டர்? இப்போ புகை பிடித்தல் வந்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் என்ன விதையிலையும் வந்திருக்கு, இப்போ நிறையா வேறு லெவல்லாம் வந்திருக்கு. இப்போ நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ஆனால் நான் ஹுக்கா பாரில் இருக்கேன்ட்டு அந்த மாதிரி ஒரு சர்ச்சை கூட எங்களுக்கு நடந்தது. எதுவாக இருந்தாலும் வி ஆர் இரிட்டேட்டிங் ஆர் மவுத் அண்ட் லங், அதை ஞாபகம் வச்சுக்கணும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு நச்சு பொருள். என்றைக்கோ ஒரு தடவை பண்ணுறதுக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணி நம்மளே நம்ம பாடியை வந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறது செல்ஸ் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் டுபாக்கோ எந்த ஃபார்மாக இருந்தாலும் சரி, ஒரு லெவல் வந்து அந்த நிக்கோட்டின் வந்து அரிச்சு 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 செல்ஸை இரிட்டேட் பண்ணும். அப்போ செல் என்ன பண்ணும், ஏய் நீ வந்து என்னென்ன இரிட்டேட் பண்ணுற, நான் வந்து உன்னை தள்ளுறேன் அப்படின்ற உற்பத்தி ஆகிறது தான் கேன்சர் செல். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும், மை பாடி இஸ் ட்ரைங் டு டிஃபென்ஸ். நீ நான் நீ கெடுதல் கொண்டு வந்துகிட்டே இருக்க, ஆனால் நான் வந்து 10 விதமாக வந்து உன்னை அட்டாக் பண்ணுறேன். அதுதான் கேன்சர் செல்லோட நோக்கம் எதுவாக இருந்தாலும் சரி. அது புகைப்படுத்தல் அந்த மாதிரி விஷயங்களில் நுரையீரலில் வாயில் கம்ஸில் தொண்டையில் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. இன்னும் நம்ம அதிகமாக சொல்லணும்னா இந்த மாதிரி பீப்புள் நியூட்ரிஷஸாக சாப்பிடல, அந்த காம்பினேஷன் நம்ம என்ன நினைக்கிறோம், நீ சரியாக சாப்பிடல அதனால இப்படி ஆச்சு, நீ இப்படி பண்ணுற அப்படி தான் ஆச்சுன்னு, அப்படி கிடையாதுங்க. இது ஒரு காம்பினேஷன். நம்ம மன அழுத்தம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்ல ஆகாரம் வச்சுட்டு நல்ல விதத்தில் கரெக்டாக வந்து வச்சுக்கிட்டோம் வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் இப்படியும் இருக்குது, எல்லாமே ஒரு பழக்கம் இல்லை ஒன்றும் இல்லை, அப்புறம் எதுக்கு அவருக்கு புற்றுநோய் வந்திருக்காங்கன்னு. ஸோ அந்த மாதிரி ரேர் தான். ஸோ கேன்சர் செல்ஸ் எங்கே வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் உற்பத்தி ஆகலாம், அதுக்கு வலி அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. ஸோ பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற அட்வான்ஸ் ஸ்டேஜ் கேன்சருக்கு வலியை குறைச்சி அவங்களுக்கு ஆதரவு சிகிச்சை கொடுத்து அறிகுறிகளுக்கு, இப்போ நிறைய மார்பக புற்றுநோய் கவனிக்கவே மாட்டாங்க, டக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 நாளில் புழு வர அளவுக்கு புண்ணு வந்துடும். அதனால் கண்டிப்பாக கான்ஸ்டண்ட்டாக இது நம்ம சங்கோஜப்படாமல் போய் உடனே வந்து தீர்வு காணணும் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். டாக்டர், இப்போ புற்றுநோயிலிருந்து ஒருத்தர் மீண்டு வந்தாலும் மீண்டும் அவங்கள புற்றுநோய் தாக்குறதுக்கான ஆபத்து உண்டா? புற்றுநோய் வந்து இது ரொம்ப வந்து யோசிக்க வேண்டிய விஷயம். இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு மார்பக புற்றுநோயும் வந்திருக்கு, அதுக்கப்புறம் குடல்லையும் புற்றுநோய் வந்திருக்கு, அந்த மாதிரி வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. 2 விதமான புற்றுநோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மெயினாக வந்த ப்ரைமரி சொல்லுவோம், ப்ரைமரி மெலிக்னன்சி மூலியமாக செகண்டரிஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நிறைய நாங்கள் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன், பிரெயின் டியூமர் இருக்குது, அவங்களுக்கு பாவம் மார்பக புற்றுநோயும் சேர்ந்து வந்திருக்கு விதின் ஒரு 6 மாதத்தில். இது எதுனால அப்படின்னு நம்ம சொல்ல முடியல, ஏன்னா அவங்க வந்து பிரெயின் டியூமரை கிட்டத்தட்ட நல்லாவே செட்டில் ஆகி நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் மார்பக புற்றுநோய் வந்து புதுசாக இப்போ வந்திருக்கு, 42 இயர் ஓல்டு அவங்க. இது எதுனாலன்னு ஒன்றும் சொல்ல முடியல, பட் இந்த மாதிரி கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தான் நான் சொல்கிறேன், ஏன்றது புற்றுநோய்க்கு 100% இதுதான் காரணன்றது தெரியாது. ஆனால்
ஒரு அளவுக்கு நம்ம எல்லாம் கண்ட்ரோல் பண்ணி பாசிட்டிவாக மைண்டு நல்லா சாப்பிட்டு நச்சு பொருள் இல்லைன்னா அட்லீஸ்ட் அது எவ்வளோ தூரம் நம்ம உடம்பை விட்டு நம்ம கிளியர் பண்ண முடியும் கேன்சர் செல்ஸை அப்படின்றது பார்க்கணும். இன்னொரு உணவு வகை ஒமேகா 3 ஒமேகா 6 சொல்லுவோம், அந்த மாதிரி உணவு இருக்கிறது அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கேன்சர் செல்ஸ் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தி ஆகாது. அதில் அதில் என்னென்ன ஃபுட்டு இருக்கோ அது நீங்களே கூகுள் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒமேகா 3 ஒமேகா 6 அந்த மாதிரி விஷயங்கள், நல்ல நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, குட் ஸ்லீப், இதெல்லாம் ரொம்ப முக்கியம் கேன்சர் வராம இருக்கிறதுக்கு. டாக்டர், இந்த கூலி போட்டா என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் ஏற்படும்? இப்போ நீங்க ஆல்ரெடி கேட்ட மாதிரி குழந்தைங்களுக்கு புற்றுநோய் வருமானா கண்டிப்பா வரும். அது வந்து ஒரு விதமா வந்து ஜெனட்டிக்கா, அதாவது அவங்களுக்கு ஜெனட்டிக்காவே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை தவிர பாத்தீங்கன்னா சில ஹேபிட்ஸ் இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா கூலிப்னு ஒன்று எடுத்துக்கிறாங்க. இது மெயினாக நான் சொன்ன மாதிரி டுபாக்கோ அப்படின்னா டுபாக்கோனால டைரெக்டாக வராது, பட் அங்கே இருக்கிற புகைகள் அதனால இருக்கிற நச்சு அந்த வாயில் செடிமெண்ட் ஆகிட்டு கண்டிப்பாக அதனால செல் சேஞ்ச் வந்து புண்ணு வந்து அதனால புற்றுநோய் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது ஏன் அப்படி வரும் அப்படின்னா இம்யூன் சப்ரெஷன், என்னோட எதிர்ப்பு சக்தியை ஸ்லோவாக இந்த மாதிரி நச்சு பொருட்கள் குறைக்க ஏன் உடம்பு வந்து சில நச்சு பொருட்களை எதிர்க்க முடியாமல் புற்றுநோய் அணுக்கள் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடனே வருமா அப்புறமா வருமா அதெல்லாம் டிபெண்ட், சில பேருக்கு இம்மீடியட்டாக 3-6 months எடுத்து கூட மற்ற பிரச்சனைகள் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன்ஸ் லெட்டட் பி கூலிப் ஒரு வேறு எந்த மாதிரி டுபாக்கோ அடிக்ஷன்ஸாக இருந்தாலும் சின்னவங்களுக்கு வராது, அவங்க சின்ன பசங்க தான் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாருக்கும் எப்போ வேணாலும் புற்றுநோய் வரலாம், இதில் தேர் இஸ் நோ டவுட் அட் ஆல். சின்னவங்களுக்கு இன்ஃபேக்ட் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா எவிங்ஸாக இருக்குமா கண்ணை சுற்றி வரும், அது அப்படியே கண் வெளியில் விழுந்துடும் உங்களுக்கு, நாங்கள் கண்ணால் பார்த்துருக்கோம், அப்படியே எவிங்ஸாக இருக்கோமா ஃபுல்லாக கண்ணே பிதுங்கி வெளியில் வந்துடும், அந்த மாதிரி கூட புற்றுநோய்கள் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே புற்றுநோய் எதனால அப்படின்னு தீவிரமாக தெரியலனா கூட பல விஷயங்கள் வந்தது இந்த மாதிரி, இட் இஸ் க்ரானிக் டேமேஜ் டு த டிஷ்யூ. இதுதான் சிம்பிள், எது மாதிரி டேமேஜ் பண்ணுறோமோ டேமேஜ் உங்களுக்கே தெரியும். ஒருத்தர் நோண்டிக்கிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை சும்மா இருப்பாங்க, ரெண்டு தடவை சும்மா இருப்பாங்க, மூணு தடவை சும்மா இருப்பாங்க, நாலாவது தடவை என்ன பண்ணுவாங்க வெறித்தனமாக திருப்பி வருவாங்க, அதுதான் புற்றுநோய். ஸோ இதை வந்து சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா போகிறோம். ஸோ ஒரு நச்சு பொருளோ இது ஒரு இரிட்டேஷனோ எந்த ஏரியாவில் இருந்துகிட்டே இருக்குது அதை நம்ம கவனிக்கலை அதை நம்ம அடக்கலை அப்படின்னா அது புற்றுநோயாக மாறுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. டாக்டர், கேன்சர் வந்தால் ஏன் மொட்டை அடிக்கிறாங்க, அதுக்கான காரணம் என்ன? இப்போ புற்றுநோய் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிகிச்சை பற்றி இப்போ பேச வரலாம். நம்ம வந்து அறிகுறிகளுக்கு நம்ம சொல்லிட்டோம், சுரபிகள் செக் பண்ணோம், ஸ்கேன்ஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சிகிச்சை முறை பார்த்தீங்கன்னா புற்றுநோய்க்கு பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி அப்படின்னு ஒன்று இருக்குது, அதாவது இன்ஜெக்ஷன்ஸ் மூலியமாகவோ மாத்திரை மூலியமாகவோ கேன்சர் அணுக்களை அழிக்கக்கூடிய மாத்திரைகள் அது ஒன்று. ரேடியோ தெரப்பி அதாவது எக்ஸ்ரே அணு வந்து ரேவை வந்து ஹை கரண்ட்டாக போட்டு அந்த அணுக்களை வந்து கட் ஆஃப் பண்ணுறது அது ஒன்று. ஸோ ரேடியோ தெரப்பி இருக்குது. இதை தவிர இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக வந்தது இம்யூனோ தெரப்பி. இம்யூனோ தெரப்பி என்னென்னா அந்த ஜீனில் எங்கே அது உற்பத்தி ஆகுதோ அதே இடத்துல அதை மாறுதல் பண்ணுறது தான் இம்யூனோ தெரப்பி. பட் இப்போ நான் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம முதல்லையே போயிட்டோம் அப்படின்னா இந்த ட்ரீட்மெண்ட் மூலிமா நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம கிளியர் ஆகிடலாம். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த ரேடியோ தெரப்பி கீமோ தெரப்பியில் நல்ல செல்ஸ் அழியும் போதே நார்மல் செல்ஸ் அழியும் வந்து சேர்ந்து அழிஞ்சு போயிடுது. இப்போ அதனால தான் கீமோ தெரப்பிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ் வர்றது, பாடியில் இருக்கிற ஹேர் கிளியர், ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஹெவி மெட்டல் அளவுக்கு இருக்கிற மெடிக்கேஷன். ஸோ நமக்கு ஹேர் லாஸ்லாம் வருது. அதனால் இப்போ என்ன ஆச்சு, முந்தி காலம்லாம் கொத்து கொத்தாக முடி விழுந்துரும், மக்கள் அழுது இது பண்ணுவாங்க. இப்போல்லாம் ஆன்காலஜிஸ்ட் நம்மளே சொல்லிடுறோம், இல்லைங்க கொத்து கொத்தாக முடி வரும். இப்போது ஒரு சமீபத்தில் ஒரு லேடி பாவம் கீமோ தெரப்பி எடுத்துகிட்ருக்காங்க எங்கள் இதில், அவங்களுக்கு ரெண்டு தடவை நீங்களே பாருங்கள் கார்த்தால் போயிட்டு அந்த ஏதோ ஒரு சினிமாவில் காமிச்ச மாதிரி பேட்ச் பேட்சாக முடி நம்ம கையில் வருதுன்னா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அது அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போ கீமோ தெரப்பி அப்படிலாம் எடுக்கிறோன்னா உடனே நம்ம மொட்டை போட்டுக்கலாம், ஸோ தட் நமக்கு தெரியும் ஹேர் லாஸ் ஆக போகுது அப்படின்றது அது ஒன்று. பட் இதை தவிர நம்ம பார்க்க வேண்டியது தெரப்பி எடுக்கும்போது சில அறிகுறிகள் இருக்கும், வாமிட்டிங் இருக்கலாம், இல்லாட்டி பிளட் லாஸ் இருக்கலாம், அதெல்லாம் வந்து சரிப்படுத்துறது தான் இந்த மாதிரி பாலியேட்டிவ் கேர் சிகிச்சை மையத்தோட இணைந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட டாலரன்ஸ் அவங்க எவ்வளோ தூரம் இதை நல்லபடியாக எடுத்துக்கொண்ட முடியுமோ அது பண்ண முடியும்.